நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோவை ரத்னபுரி நல்லாம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் தான் மணிகண்டன். 23 வயதான இவர் எலக்ட்ரீஷியனாக பணிபுரிந்து வருகிறார். இவர் மீது பல்வேறு கஞ்சா வழக்குகளும் உள்ளன. இந்நிலையில்தான் கடந்த 25 தேதி இரவு 11 மணியளவில் மணிகண்டன் வீட்டிற்கு சென்ற 4 பேர் தங்களை காவல்துறையினர் என்று அறிமுகப்படுத்தி கொண்டுள்ளனர். பின்னர் கஞ்சா வழக்கு தொடர்பாக விசாரிக்க வேண்டும் என்று கூறி மணிகண்டனை அழைத்தும் சென்றனர். இதையடுத்து மறுநாள் 26 தேதி காலை மணிகண்டனின் பெற்றோர் துடியலூர் காவல் நிலையம் சென்றபோது விசாரணைக்க தாங்கள் யாரையுமே அழைத்து வரவில்லை என போலீசார்களும் தெரிவித்தும் உள்ளனர். இந்நிலையில்தான் 26 தேதி மேட்டுப்பாளையம் பத்திரகாளியம்மன் கோவில் பகுதியில் பலத்த காயங்களுடன் மணிகண்டன் கிடந்துள்ளார். அவரை மீட்ட மேட்டுப்பாளையம் போலீசார் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதையடுத்து கோவை அரசு மருத்துவமனையிலிருந்து தனியார் மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக மாற்றப்பட்ட மணிகண்டன் கடந்த பிப்ரவரி 4 தேதி அன்று உயிரிழந்தார். இந்நிலையில்தான் இது தொடர்பாக மேட்டுப்பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டும் வந்தனர். போலீசார் விசாரணையில் கஞ்சா வியாபாரியான மணிகண்டன் அதே பகுதியை சேர்ந்த பெண் ஒருவரை காதலித்து வந்ததும் கஞ்சா வழக்கு தொடர்பாக சிறைக்கு சென்றபோது அந்த பெண்ணுக்கும் சுரேஷ் என்ற நபருக்கும் திருமணம் நடைபெற்றிருப்பதும் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில்தான் சிறையிலிருந்து வெளியே வந்த மணிகண்டன் தனது காதலியின் கணவரான சுரேஷை மிரட்டி தாக்கியுள்ளார். இதையடுத்து வீட்டிற்கு சென்ற மணிகண்டனை சுரேஷின் நண்பர்கள்தான் போலீஸ் என்றும் கஞ்சா கடத்தல் குறித்து விசாரிக்க வேண்டும் என மணிகண்டனை அழைத்துள்ளனர். இதையடுத்து சுரேஷ் தனது நண்பர்களான சுதீஷ் மற்றும் சிலருடன் இணைந்து மணிகண்டனை காரில் மேட்டுப்பாளையத்திற்கு கடத்தி சென்று வனப்பகுதியில் வைத்து தாக்கியும் உள்ளார். தற்போது அந்த வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. அந்த வீடியோ காட்சிகளில் மணிகண்டன் கதறுவதும் அவரை சுரேஷ் மற்றும் அவரின் நண்பர்கள் சிலர் தாக்குவதும் பதிவாகியுள்ளது. இரத்த காயத்துடன் இருக்கும் மணிகண்டனை ஆபாச வார்த்தைகளால் அர்ச்சனை செய்தும் காலில் விழச் சொல்வதும் பதிவாகி இருக்கின்றன. இந்த வீடியோ காட்சிகளை கொண்டு போலீசார் தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டும் வருகிறார்கள்.